ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா 2018 கொரியனில் ரிலீஸ் ஆன மான்ஸ்ட்ரம்ன்ற நொடிக்கு நொடி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை சீட் எட்ஜில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொரியாவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளேக் நோய் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த பிளேக் நோய் பரவுறதுக்கு முக்கிய காரணம் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர்னு நம்புகிறாங்க. மான்ஸ்டர்ன்ற அந்த மான்ஸ்டரோட ரத்தமோ இல்லை அந்த மான்ஸ்டர் யாரையாவது கடித்தாலோ பிளேக் நோய் பரவுறதா ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா இல்லையன்றதை ரிவீல் பண்ணுறதா இந்த படத்தோட மீதி கதை. அண்ட் வெல்கம் டு த நேசமிட்டாகிஸ். இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அப்படியே அப்பாவி மக்கள் பல பேரை வந்து அப்படியே ஆடு மாடை வெட்டுற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கொண்டுகிட்டு இருக்கானுங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, இவங்க எல்லாத்துக்குமே பிளேக் பரவிருச்சான், இவங்கனால மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்கும் பரவிடும்ன்ற பயத்தில் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கொண்டுகிட்டு இருக்கானுங்க. ஒரு 10 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம ஒரு பொம்பளை பிள்ளையை வெட்டி கொல்ல பார்க்குறானுங்க. அந்த நேரம் சீஃப் கமாண்டர் வந்துடாப்புல வந்து காப்பாத்துறாப்புல, இப்படி ஈவி இறக்கமே இல்லாமல் ஏண்டா பண்ணுறீங்க அப்படின்னு அந்த நாட்டோட மன்னங்கிட்டே போய் கேட்குறாப்புல. இந்த குழந்தையும் அவங்க கூட ஒன்று மண்ணாக இருந்துச்சு, அதனால் இந்த குழந்தைக்கு பிளேக் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒன்று இந்த குழந்தைய ஜெயிலில் போடு, அப்படி இல்லைனா உன் கையால் நீயே கொண்டுடுன்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தையோட உயிரை கூட காப்பாற்ற முடியாத வக்கில்லாமல் நம்ம இருக்கோம்னா நம்ம ஏன் கையில் கத்தியை பிடிச்சிட்டு அலையணும் அப்படின்னு நம்மளால் கேட்ட உடனே நம்ம மண்ணை வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிடலாம். என்ன தைரியம் இருந்தால் மண்ணனே ஏற்று பேசுவா அப்படின்னு சுற்றி இருக்கிற எல்லாருமே இவன் கழுத்தில் கத்தியை வைக்கிறானுங்க. சடனாக எந்திரிச்ச மண்ணை என்ன பண்ணுறான், அந்த குழந்தையும் விட்டுருங்க அவனையும் விட்டுருங்க, ஆனால் ஒன்று என்னோட ஆர்டரை ஒபே பண்ணாதவே இந்த இடத்துல இருக்க தேவையே இல்லை, சீஃப் கமாண்டர்ன்ற உன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதையாக அரண்மனையை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு இவனையும் இந்த குழந்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இதே கூட்டத்தில் சீஃப் கமாண்டரோட கூட பிறந்த தம்பி சோல்ஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனும் இவர் கூட கிளம்பி போயிடுறான். இவங்க மூணு பேருமே அரண்மனையை விட்டு வெளியே போயிடுறாங்க, போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு காட்டுக்குள்ளே போய் வாழ்றாங்க. இப்படியே 10 வருஷம் போயிருது, அந்த குழந்தையும் வளர்ந்து 20 வயசு பொண்ணாக மாறிடுது. நம்ம சீஃப் கமாண்டர் இப்போ வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட தான் யாருன்ற விஷயமும் அவங்க அம்மா அப்பா யாருன்ற விஷயமும் சொல்லாமையே தன்னைத்தான் ஒரு அப்பாவை காட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காப்புல. கத்தி ரத்தம் போருன்னு எதுவுமே இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த மூணு பேருமே சந்தோஷமாக இந்த காட்டுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு இல்லையா, திடீர்னு ஒரு நாள் இவங்க வீட்டு முன்னாடி ஒருத்தன் வந்து நிற்கிறான். இதை அந்த 20 வயசு பொண்ணு பார்த்துட்டு கையில் அம்பை எடுத்துட்டு என்னடா பண்ணுற எங்கள் வீட்டு முன்னாடி நோட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, மரியாதை நீ யாருன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். நான் ஜென்ரல் கமாண்டரை பார்க்க வந்திருக்கேன், அவருக்கு மன்னர்கிட்டருந்து ஒரு செய்தி வந்திருக்கு, அதை சேர்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். நீ சொல்கிற மாதிரி ஆள்லாம் இங்கே கிடையாதுரா, தப்பான இடத்துக்கு வந்துட்டா போல இருக்கு, மரியாதையாக வந்த வழியாக ஓடி போயிரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, அதே நேரத்தில் அந்த சீஃப் கமாண்டர் வீட்டுக்குள்ளே வந்து வெளியே வராரு. அவரை பார்த்த உடனே இந்த தூது ஒன்று என்ன பண்ணுறான், அப்படியே சமஸ்தானமாக தலையை குனிஞ்சு அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு உங்களை உடனே மன்னர் அரண்மனைக்கு வர சொன்னாரு, கையோடு கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்கிறான். அந்த ஜென்ரல் கமாண்டர்லாம் எப்பயோ செத்து போயிட்டான்டா, நான் இப்போ சாதாரணமான மனுஷன் தான், நான் யார் கூப்பிட்டாலும் இங்கே வரமாட்டேன்ட்டாரு. கொஞ்ச நேரத்தில் இவனை தேடி மன்னரே வந்துடுறாப்புல. இந்த 20 வயசை பொண்ணை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அன்னைக்கு ஒரு நாள் எடுத்துட்டு போனே ஒரு 10 வயசு பொண்ணு, அதுதானா இது, ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாலே அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம நாட்டில் பிளேக் நோய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத பார்க்காத மான்ஸ்டர்ன்ற ஒரு மோசமான ஒரு மிருகம் தான் இந்த நோயை பரப்பிக்கிட்டு இருக்கதா ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு. என்னோட ஆட்சியை கவுக்கிறது தான்ப்பா இந்த மாதிரி ரூமரை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ அந்த அரண்மனைக்குள்ள நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லிட்டு ஒருத்தையும் கூட இல்லை. மக்களுக்கு எப்படி பிளேக் பரவுது, இப்படி ஒரு மான்ஸ்டர்ன்ற மிருகமே கிடையாதுன்றத நீ தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்படி மன்னர் ரொம்ப கெஞ்சி கேட்கறனால நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம இந்த வேலையை செய்ய ஒத்துக்கிறான். ஊருக்கு போற வழியில காட்டுக்கு நடுவுல ஒரு கும்பல் ரணக்கொடுரமா செத்து கிடக்கானுங்க. அவங்க எல்லாத்தையும் அந்த மான்ஸ்டர்ன்ற மிருகம் தான் கொன்னுச்சியா அப்படின்னு ஒரு ரூமரை பரப்பி விட்டுருக்காங்க. அது உண்மையா இல்லையான்றத இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காண்டி நம்ம ஹீரோ போறான். அங்கே போய் பார்த்தா கொத்து புரோட்டாவை கிழிச்சு போட்ட மாதிரி அங்கே அங்கே ரண கொடுரமாக செதறி கிடக்கானுங்க. அங்கே ஒரு விஷயத்தை ஹீரோ நோட் பண்ணுறான், அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே கத்தியோட தடையம் பதிஞ்சிருக்கு. அப்போ இவங்க எல்லாத்தையும் கொன்னது அந்த மிருகம் கிடையாது, எவனோ ஒருத்தன் தான் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ ஒரு முடிவுக்கு வரலாம்னு நினைக்கிறான். கொஞ்சம் திரும்பி பார்த்தா மரத்துக்கு மேலே ரண கொடுரமாக ஒரு பாடி தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது, இதை மனுஷங்க தான் பண்ணாங்க அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வருது. அந்த கோஷ்டியில் ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் உயிரோட இருக்கா. அந்த சின்ன பொண்ணுக்கு கேக்குறான், இந்த இடத்துல நீ என்ன பார்த்த, உண்மையிலேயே மிருகம் வந்துச்சான்னு கேக்குறா. அவளும் ஆமா நான் அந்த மிருகத்தை பார்த்தேன்னு சொல்றான். சரி ஓகே நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். பின்னாடியே ஹீரோவும் அவனோட தம்பியும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. கூட வந்த தம்பி, ஆமா எதுக்கு நீ அந்த சின்ன பொண்ண ஃபாலோ பண்ற அப்படின்னு அண்ணன் கிட்ட கேக்க, டேய் அவ அந்த மிருகத்தை பார்த்தேன்னு என்கிட்ட சொன்னப்ப அவ கண்ணுல கொஞ்சம் கூட பயம் தெரியல, சோ இதுல இருந்தே தெரியுது அவ பொய் சொல்றான்னு. அதான் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு இவளை முன்னாடி போகட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்றான். அப்படி ஹீரோ சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல ஒருத்தன் அந்த சின்ன பொண்ணை பார்க்க வரா.
போயிடுறான். கையில கொஞ்சம் சாப்பாடை கொடுத்துட்டு இந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோவோட தம்பி அவனை எவ்வளவு பிடிக்க ட்ரை பண்றான், அவன் எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோ மறுபடியும் அந்த சின்ன பொண்ணு கிட்ட போறான், நீ எதுக்கு போய் சொன்ன அப்படின்னு கேட்ட உடனே எங்க எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்டு பல நாளாவது இந்த பிளேக்கு பிளேக்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே போயிட்டோம், இந்த மாதிரி போய் சொன்னா எனக்கு சாப்பாடு தரேன்னு சொன்னா அதனாலதான் சொன்னேன்னு சொல்றான். சோ இந்த விஷயம் ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே செத்து போனதுக்கு காரணம் மனுஷங்க தான், அந்த மிருகம் கிடையாது. இந்த விஷயத்த மன்னர் கிட்ட போய் சொல்றான். மன்னர் சொல்றான், அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு அப்படி ஒரு மிருகம் இல்லவே இல்லைன்னு. அப்படின்னு மன்னர் சொல்ல, அப்படி இல்ல மன்னா, அந்த இடத்துல இறந்து போனவங்களுக்கு காரணம் வேணா அந்த மிருகம் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த மிருகம் உண்மையிலே இருக்கு, நான் அதை பார்த்தேன்னு சொல்றான். அந்த இடத்துல நான் செக் பண்ணி பார்த்ததுல அந்த மிருகத்தோட தடயங்கள் நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம மன்னருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. என்னடா இவன் கூட பெணா தாரமிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்காம போயிடுறாரு. என்னதான் மான்ஸ்டர் இல்ல அப்படின்னு மன்னர் மறுத்தாலும் சொன்னது யாராச்சு, கமாண்டர் ஆச்சு, அப்ப சொன்னதை சாதாரணம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு அமைச்சரவையே கூட்டுறாரு. இவங்க சொல்ற மாதிரியே மான்ஸ்டர் இருக்கிறதாவே இருக்கட்டும், அந்த மான்ஸ்டரை இப்ப உடனே பிடிச்சாகணும். அதை பிடிக்கிறதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் புலிகளை பிடிக்கிற குரூப் ஒண்ணு இருக்காங்க, அவங்கள வர வைக்கலான்றாங்க. எத்தனை பேர் இருக்காங்க கேட்டதுக்கு 700 பேர் இருக்காங்க. என்ன அவ்வளவு பேர் நம்மளுக்கு தேவையில்லடா, வெறும் 100 பேர் போதுன்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டுமே, ஒரு 4 நாள்ல நம்ம கரெக்டா ப்ராப்பரா சர்ச் பண்ணோம்னா அந்த மிருகத்தை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எது பண்றாந்தாலும் கமாண்டர் வரட்டும், அவர் கூட பண்றான்றாங்க. அப்படியே டோர் ஓபன் ஆகுது, கமாண்டர் அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே ஹீரோ மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காப்ல. ஹீரோவை பார்த்து பிரைம் மினிஸ்டர் கேக்குறான், என்ன நீ ஒரு 100 பேரை வச்சுட்டு அந்த மிருகத்தை பிடிச்சிருவியா, நான் வேணா உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன்டா, சாதாரண மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து அது மூலமா ஒரு படம் தட்டி தரேன் அப்படின்னு ஊர்ல இருக்கிற சாதாரண மக்கள் எல்லாத்தையுமே வம்படே இழுத்துட்டு வரானுங்க. ஏன்னா அந்த மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு நான் அங்க வர்றதுக்கு நீங்க என்னையே இங்கேயே அடிச்சு கொண்டுடுங்களா அப்படின்னு எல்லாரும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல, வம்படே இழுத்துட்டு போறானுங்க. பகல் ஃபுல்லா அந்த மிருகத்தை தேடி காட்டுக்குள்ள எல்லாரும் சுத்திக்கிட்டே இருக்கானுங்க, கிடைக்கவே இல்ல, இருட்டு ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல எங்கடா தேட, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில தேடலாம் அப்படின்னு ஹீரோவோட குரூப் சொல்ல, அதுக்கு மந்திரியோட ஆள் ஒருத்தர் இருப்பான், கேடுகட்ட தளபதினே அவனை சொல்லலாம். அவன் என்ன பண்றான், என்னடா நீ எல்லாரும் மான்ஸ்டரை பார்த்து பயந்துட்டீங்களா, பயந்தவனா எதுக்கட காட்டுக்குள்ள வரீங்க, வீட்டுக்குள்ள உட்கார வேண்டியதானா அப்படின்னு கிண்டல் பண்ணேன், எங்களுக்கு என்னடா பயம், நாங்களும் தேடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மறுபடியும் அந்த மிருகத்தை தேடுறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு வயசானவர் மட்டும் தனியா ஒரு இடத்துல போறாரு. இந்நாள் எங்கடா தனியா போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோவோட தம்பியும் போறான். இப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தேடிக்கிட்டோம்னா இன்னும் 4 நாள் தேடினாலும் கிடைக்காது, அதனால நம்ம ரெண்டா பிரியலாம் அப்படின்னு ஹீரோவோட குரூப்பும் அந்த தளபதியோட குரூப்பும் ரெண்டா பிரியறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மிருகத்தை நான் பார்த்துட்டேன்னா நான் சிக்னல் கொடுக்குறேன், நீ பாத்துறா நீ சிக்னல் கொடுன்னு சொல்லிட்டு தனித்தனியே தேட ஆரம்பிக்கிறாங்க. தனியா போன தளபதியோட ஆட்கள் என்ன பண்றாங்க, திடீர்னு மான்ஸ்டரை பார்த்ததா சிக்னல் கொடுக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா தளபதியும் தளபதியோட ஆளும் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற எல்லாத்தையும் கண்ட மெனிக்கு வெட்ட ஆரம்பிக்கிறானுங்க. மான்ஸ்டரை பார்த்ததாவும் அந்த மான்ஸ்டர் தான் அவங்க எல்லாத்தையும் கொன்னதாவும் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அரண்மனையை காட்டுறானுங்க, அங்க மந்திரி இருக்கான்ல, அவன் என்ன பண்றான், மன்னர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டரோ பிடிக்க போய் இங்க எத்தனை பேர் சாக போறாங்கன்னு தெரியல, அவங்க நினைச்சது எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றான். ரொம்ப நடிக்காதரா, இந்த பொருளையை கிளப்பி விட்டது நீ தான், எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப நாளாவே என் சேர் மேல ரொம்ப கண்ணு, அதுல வந்து உக்காரலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது நினைக்கிறியா, என் ஆளு போயிருக்கான், போன உடனே கண்டுபிடிச்சு சொல்லிடுவான், அப்படி ஒரு மிருகமே கிடையாதுன்னு. மன்னா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு மந்திரி நல்ல மாதிரி கேட்க, டே டே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், ரொம்ப நல்ல மேல நடிக்காதரா அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு பக்கமா பேசிக்கிட்டு இருக்க, பெரியவரை தேடி தம்பிக்காரன் போக, தம்பிக்காரனை தேடி அண்ணங்காரன் போகன்னு இப்படி இவனுங்க அசந்த நேரத்துக்குள்ள அங்க இருக்கிற எல்லாத்தையும் தளபதியோட ஆட்கள் கொண்டுறானுங்க. அசந்த நேரத்துல அண்ணனையும் தம்பியும் வலைய போட்டு பிடிச்சிடறானுங்க. இது அந்த 20 வயசு பொண்ணு பாத்துடுறா, எனக்கு இந்த இடம் ஞாபகம் வந்துருச்சுரா, நீ தானே சின்ன வயசுல எங்க அம்மா அப்பாவை கொன்ன அப்படின்னு தளபதியை பார்த்து திட்ட, கடுப்பான அவன் அந்த பொண்ணையும் அந்த தூதுவனையும் ஒரே கைத்துல கட்டி அந்த மலைக்கு மேல இருக்கிற பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுறான். இதை பார்த்து காண்டட நம்ம ஹீரோ, உனக்கு என்னைக்கா இருந்தாலும் என் கையால் தான்டா சாவு, எழுதி வச்சுக்க அப்படின்னு வசனம் பேசிட்டு இருக்காரு. பள்ளத்துக்குள்ள விழுந்த அந்த ரெண்டு பேரும் பொழைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால என்ன பண்றீங்க, ஒரு நெருப்பாம்பை உள்ள விடுங்கடா கருகி சாகட்டும் அப்படின்னு அம்ப விடுறானுங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ள அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து கத்திக்கிட்ட அந்த பெரிய மான்ஸ்டர் வெளியே வருது. பள்ளத்துக்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த மான்ஸ்டர்ன்ற மிருகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது கட்டுக்கதை இல்ல உண்மை விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. வெளியே வந்த அந்த மிருகம் அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொத்து புரோட்டா மாதிரி கிழிச்சு போட்டுருது. அந்த கேப்புக்குள்ள ஹீரோ என்ன பண்றான், அந்த வலைய வாழை வச்சு கட் பண்ணி பள்ளத்துக்குள்ள இறங்கி அந்த பொண்ணையும் அந்த பையனையும் காப்பாத்துறதுக்காண்டி போறான். அந்த பொண்ணும் பையனும் மயக்கத்துல இருக்காங்க, அவங்கள தட்டி எழுப்புறான். அப்போ ஒரு பெரியவர் வராரு, ரொம்ப நேரம் நம்ம இந்த இடத்துல நிக்கிறது ரொம்ப ஆபத்துப்பா, நம்ம எந்த நேரம் வேணா மேல போன மிருகம் கீழே வரலாம் அப்படின்னு சொல்றாரு. சுத்தி முத்தி பாக்குறானுங்க, எல்லாம் டெட் பாடியா இருக்கு. அந்த பொணங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு விஷயமே புரியுது, இவங்க நின்னுகிட்டு இருக்கிறது அந்த மிருகத்தோட
உயிரோட இடத்துல. அந்த மிருகத்துக்கு கண்ணு தெரியாதப்பா, காது மட்டும்தான் நல்லா கேட்கும். நம்ம உயிரோட இருக்குன்ற ஸ்மெல்ல கொஞ்சம் மோப்பம் பண்ணா கூட நம்மளை காலி பண்ணிரும். கீழே அதோட எச்சி சகதி இந்த மாதிரி ஏதாவது கிடக்கும், அதெல்லாம் அவங்க மேலெடுத்து பூசிக்கோங்கடா அப்படின்றாரு. இவங்களும் அதே மாதிரி பூசிக்கிறாங்க. சொன்ன மாதிரி அந்த மிருகம் கொஞ்ச நேரத்துல வந்துருது. வந்து இவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோப்பம் பிடிச்சுக்கிட்டே இருக்கு. பக்கத்துல அந்த சின்ன போன் நின்றுகிட்டு இருக்கா. சரியா நேரத்துல ஹீரோ என்ன பண்றான், அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு பாதாளத்துல ஒரு வழி இருக்கு அங்க கூட்டிட்டு போறான். இங்க ஓடுற சத்தத்தை கேட்டவனையும் பின்னாடி இந்த மிருகமும் துரத்திட்டு வருது. அங்க இருக்கிற பாதையெல்லாம் ஒட்டச்சிட்டு வெறித்தனமா துரத்திட்டு வருது. அந்த பெரியவருக்கு இந்த இடத்த பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும்னால இந்த பாதாள வழியை பிடிச்சோம்னா நாம டைரக்டா அரண்மனைக்குள்ள போயிடலாம்னு சொல்றாரு. அதே மாதிரி இவங்க எல்லாருமே அரண்மனைக்குள்ள போயிடுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மன்னர் இருந்தான். அவன் வந்து ரொம்ப ஆபத்தான மிருகங்கள்லாம் வளர்க்க ஆரம்பிச்சான். அந்த மிருகங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு போடுறதா என்னோட வேலையா இருந்துச்சு. இப்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கே ஒரு மிருகம், அந்த மிருகத்தை எடுத்து வளர்த்ததே நான் தான். இந்த மிருக தப்பா பயன்படுத்தி மக்களை பயமுறுத்தலாம் நினைச்சாங்க. நான் தான் இந்த மிருகம் யார் கைக்கும் தப்பா மாட்டிடக்கூடாதுன்னு இந்த மிருகத்தை எஸ்கேப் ஆக வச்சேன். ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா, பிளேக் நோயால பாதிக்கப்பட்டவங்களோட உடம்ப சாப்பிட்டு இந்த மிருகம் மான்ஸ்டரா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இந்த மிருகத்தோட ரத்தமோ இல்ல அது மிருகம் யாரையாவது கடிச்சாலோ அவங்களுக்கு பிளேக் வந்துருது, அவங்க ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. இப்படி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரம் அந்த இடத்துக்குள்ள அந்த மிருகம் என்ட்ரி ஆகுது. நீங்க எல்லாம் தப்பிச்சு போயிருங்க, நான் அந்த மிருகத்தை பாத்துக்கிறேன். அந்த பெரியவர் என்ன பண்றாரு, அந்த மிருகத்துக்கிட்ட மணி அடிச்சு பேச்சு கொடுக்கிறாரு. அந்த மிருகமோ இவர் மணி அடிக்க கொஞ்சம் அட்ராக்ட் ஆகி கூண்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அந்த மிருகம் கம்ப்ளீட்டா கூண்டுக்குள்ள வந்த உடனே கூண்டு அடைச்சிடறாப்ல. வளர்த்தவரும் கூட பார்க்காம அந்த மிருகம் இவரை பிச்சு போட்டுருது. இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், மன்னனுக்கு எதிராக கூட்டத்தை திரட்டிக்கிட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கேப்புக்குள்ள ஹீரோ என்ன பண்றாரு, அவனோட ஆட்களை ஃபுல்லா கூப்பிட்டுட்டு வெளியே போயிடுறாரு. போய் மன்னர்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணும், அந்த மிருகத்தை உடனே போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு மன்னரை பாக்கிறதுக்காண்டி போறாரு. ஆனா வெளியவே வந்து இவங்களோட ஆளை பிடிச்சு வச்சிடறாங்க. இவனை மட்டும்தான் உள்ள விடுறாங்க. மன்னரை பாக்குறான், பார்த்த விஷயத்தை ஃபுல்லா சொல்றான். மான்ஸ்டர்ன்ற மிருகம் நம்ம அரண்மனைக்குள்ள வந்துருச்சு, எப்ப வேணா வந்து இந்த பூமியை பொளந்துட்டு மேல வரலாம், அதனால வந்து இந்த இடத்துல இருக்கிறது ஆபத்து அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்க நேரத்துல மந்திரியோட ஆள் ஃபுல்லா எல்லாம் உள்ள வரானுங்க. டைரக்டா மந்திரி என்ன பண்றான், ராஜாவோட ஷோல்டர்லயே அம்ப விட்டுறான். ராஜாவோட உடம்புல பாஞ்ச அந்த அம்ப பாதியா உடைச்சு ஹீரோவும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ராஜா தலையிலே கத்திய வச்சனால ஹீரோ வேற வழி இல்லாம சரண்டர் ஆயிடுறான். ஏண்டா இப்படி ஒரு ராஜ துரோகத்தை பண்ண அப்படின்னு மன்னே மந்திரிய பார்த்து கேட்க, நானும் எவ்வளவு நாளைக்கு தாண்டா மந்திரியாவே இருக்கிறது, நானும் ராஜா ஆக வேணாமா? இப்ப பிளேக்கு ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்கு. மக்களை பொறுத்த வரைக்கும் மான்ஸ்டர்ன்ற மிருகம் இருக்கோ இல்லையோ அவங்க கண்ணுக்கு இப்ப மான்ஸ்டரா நீ தாண்டா தெரிற. உன்னை எல்லாருமே அந்த அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த வெறுப்பை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறேன், நான் மன்னனாக போறேன் அப்படின்னு மந்திரி பேசிக்கிட்டே இருக்க நேரத்துல பூமி குலுங்குது. பாதாளத்தை பொளந்துட்டு அந்த மிருகம் வெறித்தனமா வந்துகிட்டு இருக்கு. வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரோவோட ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. தான் கையில கட்டியிருக்கிற கட்டை அவுக்கிறதுக்காண்டி தனக்கு பிளேக் வந்த மாதிரி நடிக்கிறானுங்க. அந்த கேப்புக்குள்ள அவங்க கூட சண்டை போட்டுறாங்க. சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. வெளியே தளபதியோட ஆட்களை போட்டு கொத்து போடாம பிச்சு போட்டுட்டு இருக்கு இந்த மிருகம். இந்த கேப்புக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்றான், ராஜா கூட்டிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அதை மந்திரி பாத்துறான், டே ராஜா விட்டுறாங்க, ராஜா விட்டுட்டா நம்ம போய் சேர வேண்டிதான், ராஜாவை போட்டு தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு மந்திரி ஒரு பக்கம் ஆள் அனுப்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோ ராஜாவை நம்பிக்கையான ஆளுக கூட அனுப்பி வச்சுட்டு இந்த மிருகத்தை சமாளிக்க தயாராகிறான். தான் பொண்ணை பார்த்து ஒரு வேலை கொடுக்கறான், அரண்மனையோட கேட்டை போட்டுங்க, அந்த கேட்டுக்கு வெளியே மக்களை ஃபுல்லா வெளியே அனுப்பிடுங்க, அரண்மனைக்குள்ள எந்த மக்களும் இருக்கக்கூடாது, ட்ராப் மாதிரி ஒன்று செட் பண்ணும், அந்த ட்ராப்ல வந்து இந்த மிருகத்தை மாட்ட வச்சு அதை கொண்டுறணும் அப்படின்னு ஒரு பிளானை சொல்றாரு. இந்த பொண்ணு மக்களை ஃபுல்லா வெளியே அனுப்பிட்டு கதவை பூட்ட போறா. அந்த நேரத்தில் மந்திரி உள்ள வரான். யாரை கேட்டா கதவை பூட்டுறீங்க, உங்களை கதவு போட்டுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்ற மாதிரி தும்ரா பேசுறான். இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா அவன் பேச்சை கேட்டுட்டு இருக்க சொல்லிட்டு மந்திரி கழுத்திலே கத்திய வைக்கிறாங்க. கத்திய வச்சதும் இல்லாம மந்திரிய அந்த அரண்மனைக்குள்ள தள்ளி விட்டுட்டு கதவை பூட்டிடுறாங்க. அந்த மிருகமும் வெறித்தனமா ஓடி வருது, மந்திரியை துரத்துது. நீ என்ன கொல்ல முடியாது, நீ சாப்பிடுறதுக்கு மக்கள் நிறைய கீழே இருக்காங்க பாரு, உனக்காண்டிதான் அவங்களை விட்டு வச்சிருக்கேன், போய் அவங்கள சாப்பிட அப்படின்னு அது கூட பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். பேச்சை கேட்டு தாங்க முடியாம கடுப்பான அந்த மிருகம் இவனையும் பிச்சு போட்டுருது. ஹீரோட தம்பியும் தூதுவனும் என்ன பண்ணிடுறாங்க, உள்ள ஒரு ட்ராப்பை செட் பண்ணிடுறாங்க. அந்த ட்ராப் ரெடின்னு வேற வந்து சொல்றாங்க. ஹீரோ என்ன பண்றான், அதோட கவனத்தை திசை திருப்புறான். அதுக்கு அந்த அளவுக்கு கண்ணு தெரியாது, சவுண்டை வச்சு மட்டும்தான் சென்ஸ் பண்ணும். தான் கத்தியால போற எல்லா இடத்தையும் தட்டிக்கிட்டே போறான். பின்னாடி இந்த மிருகமும் துரத்திட்டு வருது. கரெக்டா அந்த ட்ராப்புக்குள்ள போறான், ஒரு ரோப்பை பிடிச்சு ஹீரோ தாவிடுறான். அந்த மிருகம் தாவுறன்ற பேர்ல கீழே ட்ராப்புக்குள்ள விழுந்துருது. அப்படி என்ன தாண்டா ட்ராப் வச்சிருக்காங்க பார்த்தா, அந்த இடம் ஃபுல்லா வெடிகுண்டு வச்சிருக்காங்க, பத்த வச்சுட்டு ஓடி வந்திருக்காங்க. இது கீழே விழுந்ததுல அந்த வெடிகுண்டு அணைஞ்சு போயிருது. இதுக்கு மேல இதை கொல்றதுக்கு வேற வழியே இல்ல, இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளியே போங்கடா அப்படின்னு எல்லாத்தையும் கழுத்தை சேர்த்து வெளியே தள்ளிட்டு தலைவர் கதவை பூட்டிடுறாப்ல. அந்த மிருகம் ஹீரோ வேட்டையாடுறதாண்டி வருது. நம்மால் கரெக்டா வெடிகுண்ட பத்த வைக்கிறான், வெடிச்சு செதறுது அந்த இடமே. அண்ணனை பறி கொடுத்துட்டோமே, அப்பாவை பறி கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கதறிக்கிட்டு உள்ள ஓடுறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த மிருகம் செத்து
செத்து கிடக்கு. அட்லீஸ்ட் இவனோட டெட் பாடியாவது தேடலாடா சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி பாக்குறானுங்க, பாடி கிடைக்கவே இல்லை. நம்ம எல்லார் உயிரையும் காப்பாத்துறதுக்காண்டி அவனோட உயிரை விட்டுட்டானே அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே அழுகுறாங்க. அப்ப அந்த பொண்ணு பாக்குற ஒரு ரோப் வந்து கட்டாயி போய்கிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி பார்த்தா அந்த ஒரு பள்ளத்துக்குள்ள என்ன பண்றான், ஹீரோ இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் மேல விழுந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்து ஹீரோ கணத்தை தட்டி விடுறானுங்க. அப்புறம் தான் ஹீரோ என்ன சாகல உயிரோட இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா புரிஞ்சு போயிருது. இதெல்லாம் மந்திரி பண்ண வேலை தான், ராஜாவுக்கு இங்க நடந்த எந்த குளறுபடிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து அவரை மறுபடியும் ராஜாவை ஏத்துக்கிறாங்க. ஹீரோட பொண்ணும் தூது பொண்ணும் ஒருத்தர் லவ் பண்றதுனால அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்ககிட்ட விட்டுட்டு ஹீரோவும் தம்பியும் என்ன பண்றாங்க, தனியா போய்கிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள. அப்ப ஹீரோ கிட்ட தம்பி கேக்குறான், நீ எப்புறம் அந்த பாம் இடிச்சு தப்புச்ச அப்படின்னு கேக்குறான். அப்பதான் சொல்றான், அந்த மான்ஸ்டர் இவனை அட்டாக் பண்ண வர்றப்ப அதோட கால்ல வந்து ரோப் மாட்டிக்கிச்சான். அந்த ரோப்பை ஹீரோ கையில பிடிச்சுக்கிட்டு குண்டை பத்த வச்சானாமா. அந்த குண்டு பிளாஸ்ட் ஆனதுல அந்த மிருகம் ஒரு பக்கமா போக அந்த ரோப் இவனை பிடிச்சு இழுத்து வேற பக்கமா தூக்கி எறிஞ்சிச்சான். அவன் மேல கவசம் மாதிரி பல மெட்டீரியல் விழுந்ததுனால அவனுக்கு பாம் பிளாஸ்ட்ல ஒண்ணுமே ஆகலன்னு சொல்றான். இதோட இந்த படத்தை சூப்பரா முடிச்சிடுறாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டா மிஸ்ட்ரி த்ரில்லரா ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க இந்த படம். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.